Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஃபேக்ட் அபவுட் பாடி அண்ட் கான்ஃபிடென்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒருத்தரை ஒரு அவங்க வச்சுருக்க கான்ஃபிடென்ட்டோ அல்லது கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளோ அவங்களோட பாடியில் எப்படி ரியாக்ட் பண்ண வைக்குது அப்படிங்கிறத ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ 2-3 மாதத்துக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் கொரோனா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். அந்த சுச்சுவேஷனில் தான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கோவிட் பாசிட்டிவ். அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய மரணங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணது. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து ஒரு நாள் சொல்கிறாரு அவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட, அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லை, எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தால் அவங்க அது வரைக்கும் எந்திரிக்க கூட முடியாமல் இருந்தவங்க அவங்களே எந்திரிச்சு தலை சீவி ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் போகும்போது, என்ன தம்பி எப்போ நம்ம டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்போ அவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், அந்த டாக்டர் சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அவங்க உடம்புல ரியாக்ட் பண்ணி இம்யூனிட்டி பூஸ்டராக வர வச்சுருக்க அந்த ஹார்மோன்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டி. பாட்டி இப்போ கிடையாது, ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வயசானவங்களும் குழந்தைங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் பாட்டி வந்து சத்து டானி குடித்தா நல்லதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அவங்க ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க, எந்திரிக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாள் டானிக்கை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். ஒரு 50-60 ரூபா இருக்கும். நான் அவங்கக்கிட்ட சொல்கிற வார்த்தை, பாட்டி இந்த டானிக் வந்து 200 ரூபா, அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இது உடனே சரியாயிரும், நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அது அந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது அடுத்த நாள் அவங்க பிரிஸ்காக எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாட்டிக்குள்ளேயும் அந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் அவங்க அந்த டானிக் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் அவங்களுக்குள்ள உடம்புல ரியாக்ட் பண்ணி அந்த ஹார்மோன்ஸை சுரக்க வச்சிருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்த நாளே அவங்க எழுந்திரிக்கிற அளவுக்கு அந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் அவங்க டானிக் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் தான் வந்து அதுக்கு காரணம். இப்போ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஒரு நெகட்டிவான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம். ஒருத்தரை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி அப்படின்னா அவரை வந்து ஒரு விஷம் உள்ள பாம்பு கடிச்சிட்டு தான் அவருக்கு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவரை வந்து அந்த பாம்பு கடிக்கலை. அப்போ அவரோட பாடி வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, உண்மையான ஒரு பாம்பு அவரை கடிச்சா எந்த அளவுக்கு விஷம் ஏறுமோ அந்த விஷத்தை அவர் பாடிக்குள்ளே கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம். அப்போது ஒருத்தரோட கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளும் ஒரு நெகட்டிவான வார்த்தைகளும் எப்படி வந்து நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காமெடி வீடியோஸை பார்க்கும்போதோ அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மனசார சிரிக்கும் போதோ காமெடியாக பேசி சிரிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் கேன்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் பாசிட்டிவாக பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, மற்றவங்களுக்கும் சரி நீங்களும் சரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பி பாசிட்டிவ். அந்த வார்த்தைகள் உங்கள் உடம்புலையும் ரியாக்ட் பண்ணலாம், அடுத்தவங்க மனசுலையும் உடம்புலையும் ரியாக்ட் பண்ணலாம். எப்பவுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக இருக்க முடியாது, அதுதான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பாசிட்டிவாக இருங்க, மற்றவங்களையும் வந்து பாசிட்டிவாக வச்சிருக்க ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன், பாய், ஹர்ஷ் டிவி.